காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பெண்கள் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கண்ணீர் மல்க மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவர் கடந்த மாதம் குடிபோதையில் இறந்ததாகவும் அந்த மரணத்திற்கு நாங்கள்தான் காரணம் என கூறி காங்கிரஸ் கட்சி நிர்வாகியான சதீஷ் என்பவர் கொலை மிரட்டல் விடுப்பதாக 4 பெண்களும் வேதனையோடு கூறினர். நிலம் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும், இல்லையென்றால் அனைவரையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டுவதால் சதீஷிற்கு பயந்து சொந்த ஊருக்கு வர முடியாத நிலை இருப்பதாக கூறி அந்த பெண்கள் அழுது புலம்பிய காட்சி அங்கு இருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. விடியாட்சியில் கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம் தலை தூக்கி வருவதற்கு சான்றாக இந்த சம்பவம் உள்ளது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் பல வழித்தடங்களுக்கு நேரடி பேருந்துகள் இல்லாமல் மணிக்கணக்கில் காத்து கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் தினமும் 3500 மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் மகளிருக்கு இலவச பயண திட்டம் என காதில் பூசுற்றிய விடிய அரசு விளம்பரத்துக்காக மகளிர் இலவச பேருந்துகளை அறிமுகப்படுத்திவிட்டு இழப்பை ஈடுகட்ட அரசு பேருந்துகளின் எண்ணிக்கையை வெகுவாக குறைத்துவிட்டது. இதனால் ஆடிக்கு ஒரு பேருந்து, அமாவாசைக்கு ஒரு பேருந்து என மாநகர பேருந்து ஆமை வேகத்தை விட குறைவான வேகத்தில் வருவதால் பேருந்து நிலையத்தில் காத்து காத்து மக்கள் ஆத்திரமடைந்து வருகின்றனர். இரவு 9 மணிக்கு மேல் பேருந்துகளை பார்ப்பதே அரிதாக உள்ளது என்று குற்றம் சாட்டும் பொதுமக்கள் பெரும்பாலும் ஷேர் ஆட்டோக்களை நம்பியே பயணம் செய்யும் சூழலை உருவாக்கி தங்களை விடிய அரசு வயிற்றில் அடிப்பதாக சாடியுள்ளனர். எனவே இனியேனும் விடிய அரசு போதிய பேருந்துகளை இயக்க முன்வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 11 ஜிகாபைட் பண்றேன், அதெல்லாம் வரவே வராது, எப்பயே ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் வரும். அதனால் எல்லோரும் டாட்டா மேஜிக் இந்த வெள்ளை ஒயிட் வண்டியில் தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. சேர் ஆட்டோவில் ஒயிட் வண்டியில் தான் போயிட்டுருக்காங்க. பஸ்ஸு வந்து எப்போவுமே டிமாண்டு தான், அது இரவு நேரங்களில் சுத்தமாக பஸ்ஸே கிடைக்காது. பெரிய பஸ்ஸு பேவரட்டி விடுவாங்க. பஸ்ஸு முக்கியமாக நைட்டில் இரவு நேரத்தில் நிறைய கட் பண்ணிடுவாங்க. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் அருகே உள்ள நரம்பை கிராமத்தில் இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் பயிற்சி மையம் கொண்டுவரக்கூடாது என்று மீனவ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நரம்பை கிராமத்தில் போலீஸ் பயிற்சி மையம் கட்ட 2003 88 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டதை கண்டித்து அப்போதே மீனவ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பயிற்சி மையம் கட்ட காவல்துறை அதிகாரிகள் வருவதை அறிந்த மக்கள் பயிற்சி மையம் கொண்டு வந்தால் மீனவர்களின் சுதந்திரம் பறிக்கப்படும் என்றும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கிராமம் வர வாய்ப்புள்ளதால் போலீஸ் பயிற்சி மையம் கட்டக்கூடாது என்றும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து போராட்ட களத்திற்கு வந்த தொகுதி எம்எல்ஏ லட்சுமிகாந்தனை மீனவ மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.